ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த இட்டாலியன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த டிஷ்ஷோட நேம் வந்து ஆலியோ இ ஓலியோன்னு சொல்லுவாங்க. ஆலியோனா பூண்டு, ஓலியோனா ஆயில்னு மீனிங் இட்டாலியில். இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஹைலைட்டே இது ரெண்டு தான். இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போகுது. 15 to 20 minutes நம்ம செஞ்சே முடிச்சிடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தண்ணி இங்கே வந்து பாயில் பண்ண வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் வரணும். பபுள்ஸ் வந்ததுக்கப்புறமா சால்ட்டும் ஆயிலும் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த சால்ட்டு வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நூடுல்ஸ் வந்து பிளெயினாக இல்லாமல் டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் சால்ட்டு சேர்க்குறோம். ஆயில் வந்து அந்த நூடுல்ஸ் வந்து ஸ்டிக்கி ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து நல்லா பபுள்ஸ் வந்ததுக்கப்புறமா நூடுல்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் எடுத்திருக்க வெரைட்டி வந்து இது தான், டிங்கிள் ஸ்பேகட்டி. டிங்கிள் வந்து இங்கே வந்து கோதுமைன்னு சொல்லுவாங்க, அந்த வெரைட்டி தான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். பேக்கெட்டில் பாருங்கள், அந்த கோதுமை சிம்பல் கூட போட்டிருக்கு. கோக் சைட்டுன்னு எழுதியிருக்குல்ல. கோக் வந்து குக்கிங்கு, சைட்டுனா டைம். குக்கிங் டைம் வந்து 6 to 7 minutes அந்த பேக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா நூடுல்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இது கரெக்டாக அந்த மாதிரி 80% குக் ஆனால் போதும். ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது. என்னை வீடியோ ஷூட் பண்ண விடாமல் நீலாம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாமே பண்ணிகிட்ருந்தான். இப்போ எல்லா ஐட்டம்ஸும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த கப்பில் வந்து ஸ்பெகட்டி இப்போது வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அது கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அது சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து எனக்கு எப்படி தெரியும்னா, கவினோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து நாங்கள் எல்லோரும் இட்டாலி போயிருந்தோம். அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் டின்னருக்கு இது ஆக்சுவலாக சாப்பிட்டோம். எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு. ஒரு வேளை வீட்டில் வெஜிடபிள்ஸ் இல்லைன்னா அப்போலாம் இந்த ரெசிபி செஞ்சுப்பேன். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பூண்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கண்டிப்பாக அந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்பெகட்டி சேர்க்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்க கேப்பில் நம்மால் இங்கே என்ன செஞ்சு வச்சுருக்கான் பாருங்கள். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக வந்து உட்காந்துருந்தான். ஏன்ப்பா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்மளை க்யூட்டாக ஒரு பார்வை பார்ப்பார். இப்போ பாருங்கள், ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நூடுல்ஸை வந்து ஆட் பண்ணிக்கணும். எப்போயுமே நூடுல்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம நார்மல் கரண்ட் யூஸ் பண்ணோன்னா, இந்த மாதிரி டாங்ஸ் வச்சு பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கம்மியாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போது இந்த வேக வச்ச இந்த தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இவ்வளோ சேர்த்தா போதும். இப்போ ஒயிட் பெப்பர், இதுதான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து காரமே. உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ சேர்த்துக்கலாம். சப்போஸ் இந்த ஒயிட் பெப்பர் இல்லைன்னா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஃபைனலாக எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். நான் ஃபைனல் டச்சுக்கு இந்த ஆரிகானோ சீசனிங் சேர்க்குறேன். இது டோட்டலாக ஆப்ஷனல் தான். நான் இந்த ரெசிபி அதிகமாக சாப்பிட்ட டைம் வந்து நிலனுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான். ஏன்னா இதில் நிறைய பூண்டு சேர்த்துருக்கிறதுனால பால் ஊறுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஒரு வேளை நீங்கள் ஃபீடிங் மதர்ஸாக இருந்தால் நீங்கள் இப்படி கூட ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.